தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட ராஜபாளையம் பகுதியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோவை தொடங்கியிருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். வெற்றி வேட்பாளர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து இந்திய தேசத்தின் இரும்பு மனிதர் பாரத ராணுவத்தின் தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வீதி வீதியாக வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நமது சின்னம் தாமரை சின்னம், ஏழைகளின் சின்னம் தாமரை சின்னம், விவசாயிகளின் சின்னம் தாமரை சின்னம், பெண்களின் சின்னம் தாமரை சின்னம். அந்த தாமரை சின்னத்திற்கு கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, விவரங்கள். நிச்சயமாக, தென்காசி பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஜான் பாண்டியனை ஆதரித்து கடந்த வாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது. அந்த பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோடு ஷோ நிகழ்ச்சி அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட ராஜபாளையம் அந்த சிவன் கோவில், அதாவது சொக்கர் கோவில் பகுதியில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சுகுடன் பகுதி வரைக்கும் அந்த பிரதான சாலை வழியாக, தென்காசி ராஜபாளையம் சாலை அந்த சாலை வழியாக இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. அந்த பகுதியில், அதாவது சொக்கர் கோவில் பகுதியில குவிந்திருந்த மக்களிடையே பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்துடன் அந்த ரோடு ஷோவை துவக்கிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கிருந்து சாலை அங்கிருந்து அந்த திறந்த வாகனத்துல பொதுமக்களிடம் கையசைத்தபடி அந்த 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பஞ்சு குடோன் பகுதிக்கு சாலையில சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் இருபுறமும் மக்கள் இருக்கக்கூடிய மக்களை கையசைத்தவாறு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு திரட்டி, கூட்டணி கட்சியான அந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி கொண்டு செல்கிறார். இறுதியாக அந்த பஞ்சுகுடோன் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில உரையாற்ற இருக்கிறார். அவருக்கு ஆதரவு திரட்டி, அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஜான் பாண்டியனுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் அவர் பேச இருக்கிறார். அது பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இருபுறமும் ராஜபாளையம் வீதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு கையசைத்தவாறு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவர் மக்களை வணங்கியதோடு கையசைத்து ஆதரவு திரட்டி வருகிறார். அந்த நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த இறுதியாக அந்த பஞ்சுகுடன் பகுதியில் அவர் ஆதரவு தெரிவித்து உரையாற்ற இருக்கிறார். நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு. வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து இதோ ராஜபாளையம் நகர வீதிகளிலே வீதி வீதியாக வாக்கு